வணக்கம் நண்பர்களே இது உங்கள் எஸ்எம்எஸ் ஃபார்ம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி இப்படியாக பார்க்க போகிறோன்னா முயலுக்கு அடர் தீவனம் அவசியமா அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்களை போகலாம் வீடியோவில் ஃபஸ்ட்டு எதை பார்க்க போகிறோம்னா அடர் தீவனம் என்ன பசு தீவனம் என்ன அதை பற்றியும் அங்கே பார்த்துக்கிடுவோம் அடர் தீவனுக்கும் பசு தீவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் அடர் தீவனுங்கிறது நம்ம தாவரத்தில் உள்ளது தான் கோதுமை கோதுமையில் இருக்குது கோதுமை தவிடு அரிசி தவிடு தேங்காய் புண்ணாக்கு அதெல்லாம் தான் அடர் தீவனம் சொல்லுவாங்க பசு தீவனத்தில் என்னென்னா பசும் புல் எல்லாமே முட்டை இலைகள் காளி புற இலை மற்ற புல் அருகல்லு கீரை வகைகள் எல்லாமே பசுந்த இவனத்தோடு தான் சேரும் இது என்ன நம்ம பார்க்குறோன்னா பண்ணை விளக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அடது இவனம் மார்னிங் நாங்கள் அடது தீவனை கொடுக்குறோம் ஈவினிங் வந்து நாங்கள் பசங்க இவனு கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து எல்லாருக்கும் சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் சாத்தியமாகாது நீங்கள் அதாவது ஒரு பெட் ஷாப்பு நீங்கள் பெட்டிக்கு வளக்க பெட்டுக்கு வளர்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அடரீவனம் வைக்கணுங்கிறது கட்டாயம் இல்லை பசங்களை வளர்க்கலாம் பெட்டுக்கு வளர்க்குறவங்க வந்து நீங்கள் பச அட தீவனத்தை வைக்கணுன்னு கட்டாயம் கிடையாது ஏன்னா அடர்த்தி உனத்தை வைத்தா மீட்டுக்கு மீட்டுக்கு கொடுக்குறவங்க வந்து அதிகமாக பண்ணையிலிருந்து அடர்தீவனம் தான் வைப்பாங்க ஏன்னா அது வெயிட்டு கூடும் வெயிட்டு கூடுங்கிறதுக்காக அடர்தீவனம் வைப்பாங்க நீங்கள் சொல்லலாம் அப்போ நாங்கள் நாங்கள் ஒரு ஜோடி வளர்க்கோம் வீட்டுக்கு வந்து பெட்டுக்கு தான் வள பெட்டுக்கு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதுக்காக எங்களுக்கு வந்து அடர்தீவனம் அங்கே வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடர் தீவனம் வைக்க வேண்டாம் பசு தீவனம் ஈவினிங் பசு நீவனம் வைக்கலாம் மார்னிங்கும் பசுநீவனமும் வைக்கலாம் பசுந்து ஈவனம் அதுவே நல்ல சத்து தான் இந்த தாவர உள்ளதை எடுத்து தான் அடர்தீவனமாக தயாரித்து கொடுக்குறாங்க நம்ம வந்து பசுந்தீவனமாக கொடுத்தாலும் நீர் சத்து எல்லாமே அதில் கலந்து இருக்கும் அதனால் நீங்கள் பசங்க ஈவனமாகவும் கொடுத்தாலும் அடர்தீவனம் எவ்வளோ கொடுக்கீங்களோ அந்த அளவுக்கு ஃபெனிஃபிட்டாக இருக்கும் பெரும்பாலான பண்ணைகளை பார்த்தீங்கன்னா சிட்டி சைடில் தான் பண்ணைகள் அதிகமாக இருக்குது சென்னையில் பார்த்திங்கன்னா சென்னையில் மதுரை அந்த இடத்துல எல்லாமே தான் இருக்குது சிட்டியில் வந்து அதிகமாக பசும்புல் கிடைக்காது கிடைக்காது பசுநீனங்கள் வந்து அதிகமாக கிடைக்காதனால ஃபிஃப்டி பெர்சென்ட்டு அடர்தி உணவு வாங்கி கொடுப்பாங்க ஃபிஃப்டி பெர்சென்ட்டு பசுநி உணவும் கொடுப்பாங்க இப்போ வில்லேஜில் உங்களுக்கு அதிகமாக பசுநீனம் கிடைத்தால் நீங்கள் டூ டைம்ஸும் பசுநீனமும் போடலாம் நல்ல ஃபைன் தான் கிடைக்கணும் நான் கூட ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பண்ணலாம் நினைக்கிறேன் எப்படின்னா ஒரு யூனிட்டு தீவனத்து மூலமாகவும் வளர்க்கணும் ஒரு யூனிட் வந்து அடர் தீவனத்து மூலமாக வளர்த்து அதில் என்ன ஃப்ரெண்ட் ஃபீட்டு கிடைக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போடலாம் நான் ஒரு ஒரு இது இருக்கேன் அது ஒரு இன்னும் ஒரு மூணு நாலு வீடியோக்கு அப்புறம் போடுறேன் அதனால் எனக்கு பசங்க இவனம் அதிகமாக கிடைக்கி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது டூ டைம்ஸும் நீங்கள் பசங்க இவனம் கொடுக்கலாம் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அடர்த்தி இவனமாக நீங்கள் கொடுக்குற போது ஒரு தாய்மேல் குட்டிக்கிட்டுருக்கு தாய்மேலுன்னா நீங்கள் வந்து அடதி இவனு கொடுத்தா கொஞ்சம் பால் சுட்டி இருக்கும் அது நீங்கள் நல்ல பசும்புல்லு நல்ல பசும் புல் நல்லபடியாக பசுமை கிடைச்சா நீங்கள் கொடுத்தாலும் அதே நீங்கள் எவ்வளோ அடத்தீவன் கொடுக்கும் அந்த உள்ள ஒரு பெனிஃபிட் கட்டாயம் கிடைக்கும் அந்த ரிசல்ட்டு கட்டாயம் கிடைக்கும் இல்லை நாங்கள் எப்படி கொடுக்குறோன்னா குட்டி கிட்ட தாய் மயிலுக்கு மட்டும்தான் அடது தீவனம் கொடுத்துட்ருக்கோம் எதுக்காக கொடுக்கணும்னா ஒரு மயில் வந்து நார்மலாக அஞ்சு குட்டி ஏழு குட்டி பத்து குட்டி வரைக்கும் போடுது நம்ம வந்து பத்து குட்டி வரைக்கும் தான் போட்டிருக்கு அஞ்சு குட்டி வரைக்கும் அஞ்சு ஆறு குட்டி வரைக்கும் நார்மலாக நீங்கள் பசங்க உணத்துலேயே அதுக்கு பால் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு வேலை அப்படி சில குட்டி சில ரெண்டு குட்டி ஒரு குட்டி பால் குடிக்காமல் இருக்குது அப்படின்னா பால் காணாதுன்னு அர்த்தம் அது அப்படி ஒரு காணாத சூழ்நிலை என்னங்கன்னா வடி கஞ்சி இருக்குல்ல அதாவது சோறு வடித்த கஞ்சி தண்ணி மிச்சம் இருக்குல்ல அதுவும் நீங்கள் வச்சாலே பால் சத்து நல்லா தான் இருக்கும் நாங்கள் அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா பண்ணி விட்டுருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இல்லை குட்டி பால் இல்லாமல் குட்டி இறந்துச்சு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இல்லை நல்லபடியாக தான் இருக்குது ஓகே நண்பர்களே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி